ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி எப்படி டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி வந்துட்டு போகிற மாதிரி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ பார்க்க போகிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி எப்படி பண்ணணும், டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி அப்படிலாம். நான் வந்து இது வரைக்கும் சொல்லித்தரல. இப்போ ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு 1K வந்து சப்ஸ்கிரைபர் 1Kக்கு மேலே வந்துட்டாங்க. அதனால் நீங்களும் அதே மாதிரி கேட்குறனால, நீங்கள் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறனால, நீங்கள் சரி நீங்கள் கேட்குறீங்கன்னா கேட்டனால நான் போடுறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்து எப்படி இது பண்ணுறது சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக்சல் லேப் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போட்டிங்கனாவே கிடைக்கும். வந்து இதுக்கு நெட்டில் தேவையில்ல, ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், நமக்கு வந்து இந்த எந்த லேயருமே தேவையில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த ஃபோர்த் ஒன்றா இருக்குல்ல அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ட்ரான்ஸ்பரண்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இமேஜு எதுவுமே கிடையாது, பிஎன்ஜி டைப்பில் மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், முதல்ல ஃபஸ்ட்டு பிக்ஸ்ஆர்ட் இருக்குல்ல அந்த ஆப்பில் போயிட்டு, அப்படி பிக்ஸ்ஆர்ட் கூட தேவையில்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பிளாக் கலரில் அது நீங்கள் எங்கேருந்து எடுத்தாலும் சரி, ஒரு பிளாக் கலரில் ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க எம்டியாக. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸை கொடுத்தீங்கன்னா ஃப்ரம் கேலரி அப்படின்ட்டு இருக்குல்ல, அதில் போயிட்டு ஒரு பிளாக் கலர் பிக்சர்லேயே கிடைக்கும், அந்த பிளாக் கலர் எம்டி பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இது பண்ணிக்கோங்க. அதை வந்து கொடுத்து இப்படி உங்களுக்கு எவ்வளோ ஃபுல்லாக இழுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிளாக் கலரில் எனக்கு கிடச்சிருச்சா. இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் ஆட் கொடுங்க, டெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ என்ன பண்ணுறேன், என்ன இது நான் எதுக்காக இப்படி பிளாக் கலரில் வந்து அந்த வீடியோவுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ண பாருங்கன்னா என்ன சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து உங்களுக்கு ஒரு சாங் நீங்கள் எடிட் பண்ணுறீங்களா, அந்த சாங்கில் வர லிரிக்ஸ்லாம் இருக்குல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போனி போ அப்படின்ட்டுருக்குன்னா போனி போ அப்படின்னு ஒரு அந்த சாங்கில் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ போனி போன்னு சொல்லி இந்த வெறும் பிஎன்ஜி ஃபோட்டோவில் வந்து நம்ம வெறும் ஃபோட்டோவில் வந்து நம்ம இது மாதிரி அந்த லிரிக்ஸை வந்து நம்ம வந்து எடிட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த எனக்கு கண்ட்ராஸ்ட் சென்டர் வரமாக கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்டு ஏ கொடுத்துருவாங்க பாருங்க, இந்த ஃபாண்ட்டு இதில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும், எடிட்டு எடிட்னு எழுதுறது எல்லாமே இருக்கும். அதில் கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா இதுக்குன்னு கலர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வச்சு தான் நல்லா தெரியும். நீங்கள் ஒயிட்டு அதுக்கப்புறம் ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா நீங்கள் நான் உனக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு, இது கவனிங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அடுத்து ஃபாண்ட் இருக்கும், ஃபாண்ட்டில் போயிட்டு கஸ்டமாகவும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபாண்ட்டு. இல்லை உங்களுக்கு மை ஃபாண்ட்டுக்கு பண்ணால் கஸ்டமாக அந்த இடத்துல ஆட் பண்ணுறது இருக்குது. இதில் போனீங்கன்னா எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த கடைசி ஃபாண்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கு எவ்வளோ தூரம் கொஞ்சம் இவ்வளோ பெருசாக வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு லைன் வந்து ஆட் பண்ணணும் இந்த இதிலே அப்படின்னா, மறுபடியும் டெக்ஸ்ட்டு கொடுத்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் வரும். மறுபடியும் நான் போனி கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன சாங் எடிட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இது மறுபடியும் டெக்ஸ்ட்டு கலர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பிளாக் இது ஒயிட்டு ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நான் உங்களுக்கு சொல்லும்போது புரியும் எதுக்கு ஒயிட்டு ஒயிட் ரெட் எதுக்கு யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் எது அப்புறமே சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து மறுபடியும் வந்து ஃபாண்ட்டை மாற்றிக்கோங்க. ஒரே ஃபாண்ட்டு தான் வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அவங்களாவே கஸ்டமரில் நிறைய ஃபாண்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நான் அதே ஃபாண்ட்டே கொடுத்துட்றேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் இது மாதிரி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே இந்த இது கொடுத்து சேவ் அஸ் இமேஜ் இருக்குல்ல கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த மேலே இருக்கு சேவ் டு கேலரி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அடுத்த நெக்ஸ்ட் லைனில் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த இதை அப்படியே இது பண்ணி அது சேவாக ஏற்கனவே ஆல்ரெடி கேலரியில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள்.
அடுத்த லைனில் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு டெக்ஸ்ட் என்ன பாட்டில் என்ன வரி வருதோ அதை வச்சு போட்டுக்கோங்க, நான் சும்மா சொல்லிக்கோங்க. இது மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக சென்ட்ரலில் வர மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மறுபடியும் அதே மாதிரி சேவ் அஸ் இமேஜ் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு இது ரெண்டு மட்டும் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். அதுக்கு அப்புறம் கெயின்வாஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கெயின்வாஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வேணுமா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம் சைஸ் வேணுமா வச்சுக்கோங்க, இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க. நான் ஃபுல் ஸ்க்ரீனே கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த மீடியா இருக்குல்ல இது செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியா செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆடியோ இதெல்லாம் செட் பண்ணக்கூடாது. நீங்கள் நான் இப்போ நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த போனி போ அப்படின்றது இந்த இது அது வந்து இங்கே இருக்குது பாருங்கள், ரெண்டாவதாக இருக்குது ஃபஸ்ட்டாக இருக்குது. இப்போ கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கிராப் பண்ணி ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு கரெக்டாக சென்ட்ரலில் வைங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எந்த இடத்துலேருந்து லிரிக்ஸ் வருது அப்படிங்கிற. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து நான் ஒரு இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் சென்ட்ரலில் எனக்கு இது வந்தால் நல்லா இருக்காது. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல சென்ட்ரலில் லிரிக்ஸ் வந்துன்னா நம்ம எடிட் பண்ணுறோம்ல இது வந்து சென்ட்ரலில் இப்படி வந்துன்னா நல்லா இருக்காது. அதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழேருந்து இந்த இடத்துல பிளாக் கலரில் இந்த இடத்துல இருக்கா அப்படி இல்லைன்னா இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி இப்படி வச்சுட்டு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேருந்து வர மாதிரி அப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் வீடியோ. அப்போ தான் உங்கள் வீடியோ வந்து மற்றவங்கலாம் வந்து எடுத்து வாட்ஸ் ஸ்டேட்டஸில் வைப்பாங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், எனக்கு எந்த இடத்துல வந்து லிரிக்ஸ் வரணுமோ அப்படிங்கிறத இது முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து லிரிக்ஸ் வரணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து கெஸ் பண்ணி எனக்கு இந்த இடத்துல வரணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அப்படி இல்லை இங்கே வரணும்னா இங்கே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் உனக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் பண்ணி வரும்போது டெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு சமயம் ரொட்டேட் ஆகி அப்படி வரும். நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டெக்ஸ்ட்டு எனக்கு இதுவும் சென்ட்ரலே வர மாதிரி வச்சிட்றேன். கரெக்டாக சைஸ் தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதவே ஸ்ப்ளிட் பண்ணி, ஏன்னா எனக்கு அடுத்த லிரிக்ஸ் இல்லை, இல்லைனா உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ரீக்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக நான் தப்பாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை ரீக்ஸ் என்னென்ன ரீக்ஸ் அந்த சாங்கில் என்னென்ன ரீக்ஸ் வருதோ அதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி பிக்சல் லெவலில் போயிட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், சாங் ஆட் பண்ணுங்கள். என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கு ஆட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிட்டு இப்போ வந்து ரீக்ஸ் இதோட முடியுதுன்னா இந்த இதை வந்து இது இப்படி இதோட இங்கேருந்து இந்த இது வரைக்கும் ஒன்று ப்ளே பண்ணு. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.3 செகண்டில் முடியுதுன்னா இதை வந்து இதுக்காக ரைட் சைடில் எனக்கு வேணாம்னா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லேட் எஃபெக்ட் இருக்குல்ல அதில் போயிட்டு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆன் பண்ணிட்டு ஸ்டோருக்கு போங்க. ஸ்டோருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க டிரான்ஸ்லேட் ஆகிறது எல்லாமே. அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதில் இருக்க எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், எல்லாமே எனக்கு வெளியவே இருக்கும், நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து இதெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், இவ்வளோத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருவேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதாவது செலக்ட் பண்ணுங்கள். இப்போ டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாறது தெரியும் பாருங்க. அதே மாதிரி இது கொடுத்தனா
அதே மாதிரி எனக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அடுத்து வந்து லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல, இதோட முடியுதுன்னா மறுபடியும் நான் ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கும் நீங்கள் ஒரு நீங்களே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நான் இந்த இது சார் பண்ணுறேன், அதே மாதிரியே ஒவ்வொன்றுக்காக வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய சொன்னல எந்த இடத்துல வரணும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணிக்க சொல்லி, அது எதுக்காகனா இப்போ வந்து இந்த இடத்துல இப்போ கொடுக்கும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி வருது. அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து லேயராக வச்சு குரோமக்கி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் தான் எடிட் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வராது. அதே இந்த இதை இங்கே வச்சு இது பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும், சென்டரில் வராது. அவங்க பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும், நான் சொல்லித்தரேன். இப்போ இது சென்டரே வச்சுட்டேன். இப்போ எடிட் பண்ணும்போது அவ்வளோதான், உங்களுக்கு என்னென்ன டெக்ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சாங்கில் என்னென்ன வரி வருதோ எல்லாமே போட்டு எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி எஃபெக்டில் போட்டுட்டு இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும், எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்து நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. மீடியா செலக்ட் பண்ணுங்கள், என்ன பிக்கு வேணுமோ உங்களுக்கு அந்த பிக்கை வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு அதே பிக்கே வச்சு காமிக்கிறேன், இல்லை இதை வச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ லேயர் கொடுத்து மீடியா கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் வந்து இப்போ பண்ணி வச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, அது கொடுங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் நடுவில் வந்துடும். நடுவில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கடைசியில் போனீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃப்ரேம் வந்து கரெக்டாக செட் பண்ணும், எந்த இடத்துல டெக்ஸ்ட்டு உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது லேயராக வச்சு கரெக்டாக இது பண்ணிடுவோம். நான் அந்த ஃப்ரேமில் வந்து நடுவில் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரணும்னா நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருணும். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணால் உங்களுக்கு தெரியும், டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது மாதிரி நிறையா இருக்குது, நான் எப்படின்னு சொல்லிட்டேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் அப்புறம் இதுலேருந்து இன்னொரு வந்து கேட்பீங்க, சந்தேகம் கேட்பீங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டு இந்த ரெட் கலர் மட்டும் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கலருமே கொடுங்க. கொடுத்துட்டு இந்த மீடியா இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ நீங்கள் ரெடி பண்ணும்போது ஒரு டைம் வந்து அந்த ஃபோட்டோ வெறும் ஃபோட்டோவை மட்டும் வச்சு இதில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுங்க. கொடுத்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அந்த கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு தெளிவாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கலரை வந்து சூஸ் பண்ணுறது இது உங்களுக்கு சொல்கிறது புரியுதானு தெரில. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைட்டாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அதை வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு க்ரீன் கலரு எல்லோ கலர் இந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா லேயராக வச்சு உங்களுக்கு இது மாதிரி வரல, இந்த மாதிரி வந்தது, இது மாதிரி வரல அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் நீங்கள் அவ்வளோ தூரம் எடிட் பண்ணி அதை மறுபடியும் கலர்லாம் மாற்ற முடியாது அந்த இதில் போயிட்டு. அதனால் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபோட்டோ நீங்கள் வைக்கும்போது நீங்கள் அந்த இது பண்ணி பார்த்துக்கோங்க, நீங்கள் கரெக்டாக வருமா வராதான்னு, அவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எதாவது சந்தேகம்னா கமெண்டில் கீழே கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணுங்கிறது கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.